ஈழத்தில் நடந்தது ஏற்படுத்தினால் அந்த ஈழ மக்களுடைய சுயநிறைவு உரிமை காப்பது பொது வாக்கு பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஒட்டி கடந்த 7 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய நினைவேந்த நிகழ்ச்சி இந்த நினைவேந்த நிகழ்ச்சி அங்கே ஈழத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்காக நினைவேந்த நிகழ்ச்சியை அமைதியான முறையில் இறந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் வழிவர்த்தி ஏந்தி நடைபெற்ற ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை கடந்த 7 வருடங்களாக எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் நடைபெற்ற ஒரு நினைவேந்த நிகழ்ச்சியை இந்த வருடம் தானமே இல்லாமல் தமிழக அரசு தடை செய்து அதை ஒருங்கிணைத்து நடத்த முயற்சி செய்த மேற்பேரணி கத்தோட திருமுருகன் காந்தியும் கூட 17 பேரை கைது செய்து சிறையில் அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் வன்முறை தூண்டியதாகவோ இல்லை வன்முறை நிகழ்ந்ததாகவோ பொதுச்சரத்துக்கு பங்கமடைந்தோ எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத திருமுருகன் மற்றும் 4 தோழர்கள் மீது எந்த விதமான ஒரு முகாந்தரமும் இல்லாமல் தமிழக அரசு நேற்றைக்கு குண்டாஸ் பட்டத்தை ஏவிவிடும். இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற ஜனநாயக படுகொலை, இன்றைக்கு திருமுருகன் காந்தி, நாளைக்கு இருக்கின்ற எல்லோ யாருனாலும் குண்டாஸ் ஆக்டத்தை போட்டார். அந்த அவர் மீதும் அந்த தோழர்கள் மீதும் போடப்பட்டுள்ள ஒரு அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், செயல்பாட்டாளர்கள் என்று எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்கள். நாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி இந்த தோழர் திருமுருகன் காந்தி அவர்களின் மீது செலுத்தப்பட்ட குண்டாஸ் நடவடிக்கை. அவர் என்ன செய்தார்? மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒருவரை, அந்த தோழர்களை அவர்கள் குரல் வரை இணைப்பதுதான் ஜனநாயகமா? இந்த மக்களுக்காக பாடுபடும், மக்களுக்காக குரல் கொடுக்கும் எல்லாருக்கும் இதுதான் கதி என்று அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்களா? மாவன் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் ஒன்று பயந்து அவர்கள் செய்தார்களா, இல்லை நம்மளை பயப்பட வைக்க என்று செய்கிறார்களா? இந்த கேள்விக்கு இந்த நேரத்தில் நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டால் நாம் தமிழர்களே அல்ல. நன்றி வணக்கம். இங்க உங்க எல்லாருடைய வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பள்ளி மாணவனா கல்லூரி மாணவனா இதே நாட்டில் வாழ்ந்து வளர்ந்துருக்கிறேன். எல்லா மாணவர்களையும் போல தினம் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் அந்த அசம்பிளியில் நீராளுக்கப்படுத்த பாடி அசம்பிளி முடியும் போது ஜனநாயகமான பாடி அப்படி தான் வளர்ந்தேன் நான். இன்னைக்கு என்ன மாதிரி பல பேர் தியேட்டரில் ஜனநாயகமான பாடுச்சுன்னா அது முடிஞ்சவொன்னா போகலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு எல்லாருமே நின்றுட்டுருக்கோம். ஒரு காலத்தில் என்எஸ்எஸ்ல நான் காலேஜில் படிக்கும்போது பெறப்பாடி நான் அதே தேசிய இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சோர்வு கிடச்சி அதே சோர்வோட இன்னைக்கு தேசிய இனத்தை அடுத்து உள்ளே போய் அதுக்கப்புறமா தேசிய முடிஞ்சவொடனே தேர்வுக்குள்ள போகலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நிறைய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து போச்சு. நான் எதை உடுத்தணும், எங்கே வசிக்கணும், எதை சாப்பிடணும், இது எல்லாமே எனக்கு யாரோ எங்கிருந்தோ கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு திருமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு? செத்து போனவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்யற மாதிரியான ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அடிப்படையில் ஒரு பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே. எப்படி எங்க தாத்தா ஆச்சிக்கு எங்க அப்பா அம்மா வந்து வெளியூர்ல போனா வந்து இந்த எல்லா ஆத்துலயும் வந்து நம்ம ஈமக்கிரியை செய்யறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஈமக்கிரியை அடிப்படையில் எல்லாருமே செய்யறாங்க. எல்லா ஆத்துலயும் செய்யறாங்க, கங்கையில செய்யறாங்க, யமுனையில செய்யறாங்க, பம்பையில செய்யறாங்க, சபரிமலை பக்கத்துல இப்படி பல்வேறு விதமான பண்பாட்டு நிகழ்வுகள் அவங்களுடைய மதரீதியும் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வு தான் இருக்கு. இது வெறுமனே நோய்வாய்ப்பட்டோ வயசு ஆனதுக்கு அப்புறமாவோ அவங்க சாகல. எங்களுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈழத்துல அவங்க சாதாரணமாக கொல்லப்படல, குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொலை செய்தவர்களுக்காக நாங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஈமச்சடங்கு செய்து கொடுக்கிறோம். இவ்வளவுதான். இது வெறும் பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே தவிர
இங்க எங்கேயுமே அரசியல நான் பார்க்கவே இல்லை. ஏன் அதை செய்யக்கூடாதா? இதுல ஏதாவது கட்டையை தூக்கி அடிச்சாங்களா, இல்ல குண்டை தூக்கி அடிச்சாங்களா, இல்ல கள்ள தூக்கி அடிச்சாங்களா? எந்த விதமான ஒரு வன்முறையும் நிகழாத வண்ணம் இவ்வளவு கோலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமனா ஒரு ஹேண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வேற என்ன போராட்டம் செஞ்சோம்? ஆக இந்த போராட்டத்துக்கு, இது போராட்டமே அல்ல, இது அடிப்படையில் ஒரு ஈம சடங்கு. இந்த சடங்கை செய்யும் பொழுது நாங்கள் கொல்லப்பட்டவர்களை நினைத்து நாங்கள் வருகிறோம். கொலை செய்தவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம், மீண்டும் மீண்டும் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், இது தொடர்ந்து ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கிற கட்டத்தில் இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இத செய்தவர்களை குண்ட சட்டத்துல வச்சிருக்கிறது அடிப்படையில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரான ஒரு ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, கருத்து சுதந்திரத்திற்கு நாம் மேலும் மேலும் அதை கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு அடிமைகளாக ஆக்கி வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். இதற்கு எங்களுடைய கண்டனத்தை மட்டும் இல்லாமல் மனிதர்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம். மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் இதுல கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும், குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் இம்மிடியா விடுதலை செய்யணும். இது வெறும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமே, எங்களுடைய எங்களுடைய இறந்து போனவர்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை மட்டுமே, இதை அப்படி மட்டுமே பார்க்க வேண்டும் என்று மனிதர்களும் கேட்டுக்கொள்கிறார். இது கடந்த காலங்கள்ல ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா தொடர்ந்து வரலாறு சார்ந்த நம்மளோட எல்லா நினைவுகளையும் தொடர்ந்து அழிக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தோணுது. அது ஒரு 2000-3000 வருஷ வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா கீழடியில இருந்து தொடர்ந்து வந்தது. இப்ப நம்ம ஒரு 10 வருஷம் கூட நம்மளோட கடந்த காலத்து நினைவுகளை வச்சுக்க கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப குறியா இருக்கிறாங்கன்னு தோணுது. அப்ப ஒரு எளிமையான ஒரு நினைவேந்தல ரொம்ப அமைதியான முறையில, ஏன்னா 2010 இருந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழர் கடல நினைவேந்தல நான் வந்து கலந்துட்டு இருந்திருக்கிறேன். ஒருபோதும் அது வந்து நினைவேந்தல் உரிமைக்கான விஷயங்கிறத தாண்டி வன்முறையிலையோ ஒரு மற்ற யாரோட சுதந்திரத்திலேயோ தலையிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததும் இல்லை, அது இருக்க போறதும் இல்லை. எல்லாருக்குமான நியாயம், தமிழர்களுக்கான நியாயம், மனிதர்களுக்கான நியாயம், அந்த நியாயத்துக்கான நினைவேந்தலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அந்த நினைவேந்தல் கூட நடக்கக்கூடாது, அதை நடத்துறவங்களை வந்து தடுக்கணும், அதுவும் ஒரு குண்டர் சட்டத்துல வந்து கைது செய்யணுங்கிறது வந்து எந்த அடிப்படையில எந்த மனிதாபிமான அடிப்படையிலையும் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அப்ப இந்த மாதிரியான நம்மளோட வரலாற்று ஞாபகங்களை, வரலாற்று சம்பவங்களை, இல்லை வரலாறு சார்ந்த நம்மளோட நினைவுகளை வந்து தொடர்ந்து அழிக்கிறது வந்து எந்த வகையிலும் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. அதே மாதிரி எதிர்ப்பு குரலையும் மாற்று கருத்தையும் தொடர்ந்து அழிக்கிறது ஜனநாயகத்துக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனமான விஷயமா இருக்கிறது இல்லை. அதனால இந்த மாற்று கருத்துக்களுக்கு எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதோட நம்ம உடன்படலாம், உடன்படாமல் கூட இருக்கலாம், அதை ஏற்றுக்கிட்டு அதை விவாதத்துக்கு உட்படுத்துறது தான் நியாயமாக இருக்கணும்னு கூடிய அந்த குரல்களை வந்து வரும் திசையில வரும் இடத்த வந்து அழிக்கிறது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால இந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை முதல்ல ஏற்றுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை, இந்த போராட்டங்களை நியாயமான விஷயத்துல ஜனநாயக முறையிலையும் அமைதி வழியிலையும் போராடுறவங்களை தடுத்து நிறுத்துறது, அவங்கள குண்டர் சட்டத்திலேயோ போலி வழக்குகளிலேயோ கொண்டு வந்து இணைக்கிறதுங்கிறது வந்து இந்த ஜனநாயக போராட்டங்களை வந்து வேறு திசைக்கு அனுப்புற ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில் மே 17 இயக்கத்தை சேர்ந்த கைது செய்யப்பட்ட 17 பேரையும், குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற திருமணம் உட்பட 4 பேரையும் விடுதலை செய்து ஜனநாயகத்துக்கான குரல்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து வலுப்படுத்தணுன்ற படைப்பாளிகள் சார்பாக கேட்டுக்கோங்க. சும்மா இருக்கியா? இரு, ஹலோ. எதுக்கு வந்த திருமுருகனை ஏன் பண்ணீங்கன்னு சொன்னோம், கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டோம் இல்லையா? என்ன எங்க கருத்தை இப்ப சொல்லீங்கன்னா நான் மட்டும் எங்கேயோ பேர் மேடையில் போட்டு பேசிவிட்டு இந்த மக்கள் ஆண்டும் உங்களுக்கு வலுவான, நீங்க பிரஸ் வலுவான சக்தி, நீங்க ஒண்ணு பண்ணிடலாம். தமிழ் பத்திரிகை தானே, எப்பயாவது கேட்டீங்களா? இங்க இருந்தாலும் இது ஆத்தா பாலுக்கு அப்புறம் தான் ஆவின் பால் இல்லையா?
நீ தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தானே எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தணும் இத்தனை அடையாளமாக, ஏன்டா அதை தூக்கி குரல் போட்டு விட்டு ஜனகனம் போட்டுக்கு நீ எப்பயாவது கேள்வி இல்லையா? என்னடா தமிழ் தாய் வாழ்த்தாண்டா பாரம்பரியமாக இருந்தது, நாங்கள் தமிழ் பத்திரிகை நடத்துகிறோம், நீங்கள் இதை விட்டுப்பட்டு ஜனகனமான எவனுக்கு முழுசாகவே அர்த்தம் தெரியாது. அதை கொண்டாந்து முன்னாடி அதை ஊற்றி கழுவுறதுக்கு தான் சொல்லுவேன், கடைசியில் ஜனகனம் பாடிட்டீங்களா மங்களம் பாடிட்டீங்களாங்கிறது சொல்கிற விஷயத்த முன்னாடி போடுற, தமிழை பின்னாடி தள்ளிட்டு நீ எப்பயாவது கேட்டீங்களா? நான் இன்னொன்று கேட்குறேன் சார், ஐம் சாரி, நான் வந்து இன்னும் பாரதராஜா நான்ட்ட பொலிட்டிஷியன், நான் போய் நாளைக்கு சட்டசபையில் உட்காந்து கிளிக்க போகிறேன். நல்ல தார்மீகமாக கேளுங்க சார், 5 வருடத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதுல்ல, இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்கல்ல, மதச்சார்பற்ற நாடுன்னு நான் என்ன சொல்கிறேன், எலெக்ட் பண்ணும்போது உனக்கு முசல்மானும் போட்டுருக்கான், இந்துவும் போட்டுருக்கான், கிறிஸ்டினும் ஓட்டு போட்டுருக்கான் இல்லையா, நீ எலெக்ட் ஆன உடனே நீ என்ன பண்ணணும், 5 வருடங்களுக்கு உன் அடையாளத்தை தொடச்சு, அப்புறம் நீ பொண்ண பொண்ணே மறுபடியும் வா, உன் பொண்டாட்டி உள்ள கோயிலுக்கு போகட்டும், எந்த கோயிலுக்கு வேணாலும், உன் சொந்தக்காரன் போகணும், யூ ஷுட் நாட் கோ டு த டெம்பிள், இதை சொல்லுங்க. அங்கேருந்து ஒரு இந்திய பிரதமர், ஒரு பிரதமர் வந்து காஞ்சிபுரத்தில் உட்காந்து ஹோல் இந்தியா இஸ் அண்டர் சரண்டர், ஒரு மெக்காவுக்கு போனா அது சரண்டர். அப்போ இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இல்லைன்னு சொல்லி, மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு என்ன எம்எல்ஏ கேளு, எம்பியை கேளு, மந்திரியை கேளு, சார் எலெக்ட் பண்ண உடனே யூ ஹேவ் டு லூஸ் யுவர் ஐடென்டிட்டி, யூ ஆர் த காமன் மேன் ஃபார் இஸ் இந்தியா, நீ ஒரு பொது மனிதன் இந்தியாவில், 5 வருடங்கள் ஜெயிச்சிட்டேன்னா மறுபடியும் பொது மனிதன், 5 வருடங்கள் தோத்தா நீ சாதாரண மனிதன், கோயிலுக்கு போ வா, உங்க மதத்தை வச்சுக்க சொல்லி கேளுங்க சார். தடை செய்யப்பட்ட பகுதிதான் நெய்வேலி, எவனா உள்ள போக முடியுமா? நாங்கள் போராட்டம் பண்ணலையா, நாங்கள் உள்ளே நுழைவோம் அப்படின்னும் அமைதியான மொழி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, அது என்ன ஆன்டி இல்லையா? சி, ஒரு போராட்டம் என்பதும் தன் வெளிப்பாடு என்பதும் நீ அந்த இடம் சொல்லுவே தர, அது உலகத்துக்கு சொன்னால் அப்படி தான் பண்ணுவோம். அதுக்காக அவங்க போய் ஏதாவது விளாட்டா பண்ணானா, பாம்பு வச்சானா, இல்லை 10 பேரை கூட்டிகிட்டு வந்து தீ வச்சு கொடுத்துறானா, குடும்பம் எரிச்சானா, அமைதியான மெழுகுவர்த்தி ஏற்றி சாத்வீகமாக சொன்னான், அது நீ முறையான மொழி, இட்ஸ் வெரி ராங். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஒரே ஒரே நிமிடம், இருந்தும் அது போராட்டம் சொல்ல, அதை நினைவே தெரியுதா இல்லை, ஒரு 6 வருடமாக நடந்துருக்குது, அது ஒரு போராட்டமாக வந்து இதுக்கு நடந்ததே நான் பார்த்ததில்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மெரினாவில் தான், நாங்கள் வந்து சென்னையில் மெரினாவில் தான் 6 வருஷமாக போயிட்டு இருக்கோம், காவல்துறை 6 வருஷமாக வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை கேட்டார் நீட் தேர்வை பற்றி, இதை பற்றி பேசுறதுக்கு என்ன கேள்வி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தானே கேட்டீங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? என்னன்னா, திருமுருகனுடைய கைது என்பது, அந்த 4 தோழருடைய கைது என்பது வெறுமன மெரினாவில் அன்னைக்கு நினைவேந்தல் நடத்ததுக்காக கைது இல்ல, அது நீட் தேர்வுக்கு எதிராக பேசியதற்கு, நீட் தேர்வுக்கு எதிராக டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு, அது நெடுவாசல் போராட்டம் கடந்துக்கிறதுக்கு, கூடங்குளத்தில் கடந்துக்கிறதுக்கு, ரேஷன் கடை பிரச்சனை என்ன வரும் முன்கூட்டியே சொன்னதுக்கு. அப்போ திரும்ப சொன்னது அதுதான், மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மீது கூண்டார் பாய்ந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, கைது பண்ணியிருக்காங்க, வெளில விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், இப்போ நானும் பாரதிராஜா சார் எல்லாருமே கைது தடை செய்யப்பட்ட இடத்துல கருப்பு கொடி காட்டணும், சோனியா காந்தி வந்தப்போ எங்களுக்கு 3 நாள் கைது பண்ணி வச்சுட்டு அனுப்புனாங்க, போகும்போது அதே போலீஸ் வந்துச்சு, பாரதராஜா பிளீஸ் இது வரைக்கும் காந்தி செல்ல வரைக்கும் நான் போயிட்டேன் ஆகணும், அதுக்கப்புறம் இப்படி விட்டாங்க, சாயங்காலம் கண்டிச்சு விட்டாங்க, அவ்வளவுதானே. புண்படுத்துறதுக்காக சொல்ல, அதே தடை செய்யப்பட்ட பகுதியில் மட்டும்
லட்சக்கணக்கான விநாயகர்களை சுமந்து விநாயகர் அந்த மண் அதிமுக இந்த கட்சியை தொண்டர்களை அசிங்கப்படுத்தும் நான் நினைக்கல. எங்களை தடுக்கிறதுனால எங்களுக்கு தடைன்னு சொல்றதுனால நான் கேட்கிறோம். ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியோ எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியோ அஞ்சலி செலுத்த கூட்டம் கூட்டமாக வரும்போது தடுப்பாங்களா? இதையெல்லாம் அவர்களுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள்லாம் அதை கேள்வி கேட்டு முடக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தா எங்களுக்கு கொடுங்க. அது எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. சட்டம் அனைவருக்கும் சமம். அது இந்த ஆண்டு வருகிற ஆண்டு நடந்தால் நீங்க ராணுவத்தையே கொண்டுட்டு வந்து நிறுத்தினாலும் சரி, எங்களுடைய தமிழர் கடல்ல மெரினால அடுத்த ஆண்டு அஞ்சலி கூட்டம் நடக்கும். இனப்படுகொலை தொடர்பா தொடர்ந்து பேசி வந்த திருமுருகன் காந்தி மீது இந்த குண்டர் சட்டம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இனிமேல் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக போட்டிருக்காரு. இனப்படுகொலை மட்டுமே பேசுறதுக்காக போடப்படல, அதுக்கு இப்படி போடுறதா ஆகஸ்ட் முறையே போட்டிருந்தா அதுதான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். இதுல எல்லாருமே வரல எந்த வரலாறு பின்னோக்கி பாரு. இன்னொரு ஸ்டேட் காரர் இன்னொரு ஸ்டேட்ல வந்திருந்தா சொல்லு சொல்லு. மொழி மாறி மாநிலம் பிரிஞ்சு போதே போயிட்டேன்.